பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 10. நன்மை செய்யும் அனைவருக்கும் பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை வேலியடைத்து பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உன்ன உணவும் உடுக்க உடையும் இருக்க ஒரு இடமும் கொடுத்து, நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து, அருமையான குழந்தை செல்வங்களை கொடுத்து, நல்லதொரு தாய் தகப்பனை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு எல்லாம் வல்லவராய் இருக்கின்றீர். நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு நாளும் நீர் முகம் சுழித்து விடாமல் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். இல்லாத பொருளை கூட எங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். நீர் எங்களிடம் விரும்பக்கூடிய காரியம் என்னவென்றால் உள்ளத்தில் உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக முறை நாங்கள் பொய் சொல்லி இருக்கின்றோம், அநேக முறை நாங்கள் ஏமாற்றி இருக்கின்றோம், மற்றவர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்றோம், மற்றவர்களுடைய பெயரை நாங்கள் அதிகமாக நாங்கள் பயன்படுத்தி அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கின்றோம், துரோகம் செய்திருக்கின்றோம், குற்றம் புரிந்து இருக்கின்றோம், மற்றவருடைய வாழ்க்கையை கெடுத்து இருக்கின்றோம், எளிதாக மற்றவர்களை பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோம். தகப்பனே, இந்த தருணங்களுக்காக இதோ உமது திரு சமூகத்தில் உமை தேடி வந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், அதை நாங்கள் உணர்கின்றோம். உமது பிரசன்னம் எங்களை வழிநடத்துகின்றது, அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளோ அல்லது கணவரோ மனைவியோ வெளியிலே வேலைக்கு சென்று விட்டு திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு கூட நீர் கடந்து செல்கின்றீர். அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாப்போடு ஒவ்வொரு நாளும் திரும்ப அழைத்து வருகின்றீர். பாவத்தில் விழுந்தால் கூட உமது அன்பு பரிசுத்தம் நிறைந்த அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களுடைய உள்ளத்தின் உணர்வுகளை ஆய்ந்து அறிந்து பாரும், எங்களுடைய உள்ளத்தின் செயல்களை அறிந்து பாரும், எங்களுடைய பேச்சுகளை ஆய்ந்து அறிந்து பாரும், எங்களுடைய பார்வைகளையும் கேட்ட வார்த்தைகளையும் ஆய்ந்து அறிந்து பாரும். இதில் ஏதாவது ஒரு காரியம் உம்மை மனம் நோக செய்திருந்தாலும் சரி, உம்மை வருத்திருந்தாலும் சரி, தகப்பனே, இந்த நேரத்திலே இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு கீழே முழங்கால் படியிட்டு உமது தழும்புகளில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தை தொட்டு உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக, பரிசுத்தப்படுத்திடுவீராக. தகப்பனே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் அழிந்து மாண்டு போவது உண்மை. தகப்பனே, எங்களுக்காக நீர் வைத்திருக்கக்கூடிய இந்த மறு உலகத்திற்கு எங்களால் கடந்து வர முடியாது தகப்பனே. ஆனால் இந்த வாழ்க்கையில் நாங்கள் படக்கூடிய வேதனைகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது எதற்கு இந்த உலகத்தில் நாங்கள் கடந்து வந்தோம் என்கின்ற சில நேரங்களில் நாங்கள் எண்ணி இருக்கின்றோம். அநேக முறை தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கின்றோம், தற்கொலை எண்ணம் வந்து இருக்கின்றது, பிறந்த நாளை கூட சபித்து இருக்கின்றோம், தாய் தந்தையரை சபித்து இருக்கின்றோம், ஆண்டவரே உறவினர்களை சபித்து இருக்கின்றோம், மேலதிகாரிகளை சபித்து இருக்கின்றோம், நியாய தீர்ப்புக்கு ஆண்டவரே அவர்கள் உட்படுவார்கள் என்பதை அறிந்து இருந்தும் நாங்களும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து இருந்தும் நாங்கள் இவ்வாறு பாவங்களை செய்து கொண்டு இருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்கும் பொழுது உண்மையிலே நாங்கள் மன்னிப்பு அடையக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். ரோமியர் 6 அதிகாரம் 16 வரை வார்த்தையில் சொல்லப்பட்டு
இருக்கின்றது. நீங்கள் பாவத்திற்கு உங்களை அடிமையாக்கினால் சாவீர்கள் என்று. ஆம் தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் பாவத்திற்கு அடிமையாகிவிடாதபடி ஆண்டவரே, நிரந்தரமான சாவுக்குள் கடந்து வந்துவிடாதபடி நாங்கள் நிரந்தரமுள்ள வாழ்க்கைக்கு கடந்து செல்ல ஒவ்வொரு நாளும் பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை மறைக்காதபடி நற்கருணை நாதரை உட்கொண்டு அவருடைய திரு சமூகத்திலிருந்து ஜெபித்து அன்னை மரியாளுடைய உதவியை நாடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளில் வாக்கு கொடுத்தீரே, நன்மை செய்யும் அனைவருக்கும் பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் என்று. ஆம் தகப்பனே, நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும், அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே, நீர் கொடுத்த மாட்சியையும் வல்லமையும் கொண்டு அநேக முறை நாங்கள் தங்களுடைய தற்பெருமையில் அலைந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். நீர் தரக்கூடிய பெருமை மட்டுமே எங்களுக்கு போதும் தகப்பனே. எசையா 3:10 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மாசற்றோர் நலம் பெறுவர், தம் நற்செயல்களின் கனியை உண்பர் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, நற்செயல்களின் கனிகளை உண்ணக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், மாசற்றோராய் நடக்க வேண்டும், நீர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாதையில் கடந்து செல்ல வேண்டும். இந்த நாளிலும் கூட காவல்துறையில் பணியாற்றிக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நாட்டில் பாதுகாப்பிற்காக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தன்னுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு, பிள்ளைகளை விட்டுவிட்டு, மனைவியை விட்டுவிட்டு, கணவரை விட்டுவிட்டு தகப்பனே, நாட்டு பாதுகாப்புக்காகவும் மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் மீது மனம் இறங்குவீராக. சில நேரங்களில் லஞ்சம் வாங்கியிருக்கலாம், தவறான பாதையில் சென்றிருக்கலாம். தகப்பனே, ஏன் இந்த வேலைக்கு வந்தேன் என்று சொல்லி அவர்கள் மனம் சோர்வுற்று போய் இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே அவர்களோடு நீர் கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாய் இருந்து வழி நடத்தும் சுவாமி. நீர் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வழிகளில் அவர்கள் கடந்து செல்லட்டும். அவர்களுக்கு நீர் பாதுகாப்பா இருக்கிறீர் என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டுமாயுமே நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட அதிகாலை என்று பொருட்படுத்தாதபடி உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். 1 Peter 5:8 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல பிசாசு சுற்றி திரிகிறான் என்று. ஆம் தகப்பனே, இந்த நாளிலே சிங்கம் போல் கர்ச்சித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகள் ஒடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சாத்தானுடைய கட்டுகள் தரிக்கப்பட வேண்டும் தகப்பனே. சாத்தானுடைய செயல்கள் எல்லாம் வேறறுக்கப்பட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஜப வீரர்களாய் மாற வேண்டும், எப்பொழுதும் அவர்கள் தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பாவத்தோடு விளையாடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் விளையாடி என் ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் வாழ்வார்களாக. இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், ICU இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உடல் உள் உறுப்புகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். குறிப்பாக கிட்னி நோயினாலும், கல்லீரல் நோயினாலும், இதயம் நுரையீரல் சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு வேதனைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக. அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அது பரிசுத்த ரத்தத்தினால் மன்னிக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம். குடும்பங்களில் மறித்து போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய பங்கில் மறித்து போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, யாதுமறியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம். விபத்தினால் மறிக்கப்பட்ட ஆத்துமாக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு மீட்பு அடைந்து உமது திரு சமூகத்தில் நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே.
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையுள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாய், ஆரோக்கிய மாதாவை, வேளாங்கண்ணி அன்னையை, அமலோற்ப தாயை, இடைவிடாமல் பரிந்து பேசும் இடைவிடாத தாயை, விண்ணக அரசியே, எங்களோடு கூட இருக்கும் எங்கள் தாயே, இந்த நாளில் உமது பிள்ளைகளாய் எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் அம்மா. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.